Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் சுவையில சூப்பரா பெப்பர் மட்டன் சுக்கா எப்படி பண்றேன் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போற மட்டன் சுக்கா ஒயிட் ரைஸ் பரோட்டா ரெண்டுக்குமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலா கடலெண்ணையும் சேர்க்கலாம். ரெண்டு ஆயிலுமே சுக்காக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 1/2 kg மட்டன் எடுத்துக்கேன். போன்லெஸ் மட்டன் தான் எடுத்துக்கேன். இப்போ மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆயில கொஞ்சம் வதக்கிட்டு சுக்கா செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ எல்லா மட்டன் பீசஸும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும்போது மிளகாய் தூள் சேர்த்து வேக வைக்கும்போது மட்டன் உள்ள எல்லாம் நல்லா காரம் இறங்கி இருக்கும். இது கூட கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும்போது மட்டன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிரும். அதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த டைத்துல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மட்டன் முழுகுற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கற போறோம். ஒரு 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமா தண்ணி தேவைப்படாது. இப்ப தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கற போறோம். ஒரு சில மட்டன் சீக்கிரமா வெந்துரும். ஒரு சில மட்டன் லேட்டா வேகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெயிட் போட்டு விசில் வச்சு இறக்கலாம். இப்போ நான் ஒரு 6 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கேன். ஒரு 1/4 பதம் வேகணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீதி நம்ம கொதிக்க வைக்கும்போது நல்லா வெந்துரும் மட்டன். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்திருக்கு. நம்ம கட் பண்ணனும். நல்லா கட் ஆகணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுக்காக்கு மசாலா ரெடி பண்ண போறோம். கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 டீஸ்பூன் धनिया சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம் ரெண்டுமே சம அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3 பீஸ் கிராம்பு 2 ஏலக்காய் கொஞ்சம் பட்டை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட வாட வந்ததுக்கு அப்புறமா இது கூட 2 பட்டை வத்தல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்திருக்கோம். மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம். மிளகாய் வத்தல் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு காரம் பார்த்து நீங்க கரெக்டா சேர்த்துக்கலாம். இது காரம் 1/2 kg மட்டனுக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு. இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கற போறோம். இப்போ நல்லா பவுடர் அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்து கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட சின்ன வெங்காயம். இன்னைக்கு நம்ம சுக்காக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 20ல இருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும். அந்த அளவுக்கு வதக்கலாம். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 பட்டை வத்தல் முழுசாவே தான் சேர்த்திருக்கேன். அதனால காரம் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம சேர்த்திருந்த மசாலா எல்லாமே வந்து இந்த சுக்காக்கு கரெக்டான காரமா இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சு வச்ச பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பவுடரும் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கற போறோம். ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக அளவுக்கு தேவைப்படாது. ஏற்கனவே மட்டன்லயும் தண்ணி இருந்துச்சு. மொத்தமா ஒரு 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்தி நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு சிம்மில் வச்சிருங்க. நல்லா ஆயிலாம் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இறக்கிடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக mix பண்ணி வத்த வைக்க போகிறேன். இப்போ இது திருப்பியும் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வத்த வச்சிடலாம். நம்மளுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட பெப்பர் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த கடாயோட மசாலா ஒட்டி வரணும். அந்தளவுக்கு வத்த வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மட்டனோட அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு. இதே அளவுக்கு நீங்கள் வத்த வச்சு எடுக்கும்போது மட்டன் சுக்கா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸோடு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.